வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பாதிப்புகள் மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பிய யூனியன் தலைவருடன் ஆலோசனை. விசாகப்பட்டினம் நச்சுவாயு கசிவு, பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்பும்போது அவர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனையும் சிகிச்சையும் அளிக்கப்பட வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தல். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 53,000 நெருங்குகிறது. 15,267 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஓய்வு பெறும் வயது 59 அதிகரிப்பு, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 39,00,000 தாண்டியது. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மைக்கேலுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது இந்தியாவிலும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளிலும் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள நிலைமை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். அத்தியாவசிய மருந்து உற்பத்தி பொருட்கள் அளிப்பதை உறுதி செய்திருப்பதற்காகவும் தொற்றை எதிர்கொள்வதில் பரஸ்பரம் ஒத்துழைப்புக்காகவும் இரு தலைவர்களும் பாராட்டுக்களை பரிமாறிக்கொண்டனர். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள உலக அளவிலான பொருளாதார மற்றும் சுகாதார பாதிப்புகளை உறுதியுடனும் பிராந்திய அளவிலும் எதிர்கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் அப்போது பிரதமர் நரேந்திர மோடி விரிவாக விவாதித்தார். இருதரப்பு நல்லுறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்த இரு தலைவர்களும் உறுதி மேற்கொண்டதுடன் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான அடுத்த உச்சிமாநாட்டிற்கு குறிப்பிட்ட மையக்கருத்தை தயாரிப்பதில் அதிகாரிகள் ஈடுபடுவதற்கும் அப்போது இரு தலைவர்களும் சம்மதம் தெரிவித்தனர். கொரோனா தொற்றுக்கு பிந்தைய சூழ்நிலை மற்றும் இந்த தொற்றால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் அவர்கள் சம்மதம் தெரிவித்தனர். இந்தியாவும் ஐரோப்பாவும் இணைந்து கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை எவ்வாறு முறியடித்து உலக அளவில் சுகாதார மேம்பாட்டிற்கும் பொருளாதார மீட்சிக்கும் பங்களிப்பது என்பது குறித்து சிறப்பான ஆலோசனையை தாம் நடத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அறிவியல் ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் உட்பட பல்வேறு துறைகளில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அமையும் என்றும் பிரதமர் அதில் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே நேற்று பிளாஸ்டிக் தொழிற்சாலை ஒன்றில் நச்சுவாயு கசிவு ஏற்பட்டதில் அந்த தொழிற்சாலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 11 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பாதிக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பு மற்றும் அந்த பகுதியில் பேரிடர் மேலாண்மை படையினர் மேற்கொண்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து அப்போது பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்தி நிலைமை குறித்து கேட்டறிந்தார். இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். முன்னதாக விஷவாயு கசிவு குறித்து அறிந்ததும் பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினர். நிலைமையை எதிர்கொள்ள மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர்கள் ஆந்திர முதல்வரிடம் உறுதியளித்தனர். இதேபோல் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜகோபாவும் உள்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் ரசாயனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயலாளர்களுடன் விரிவான ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் பேரிடர் மீட்புப் படை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆந்திர மாநில அரசுக்கு உதவுவதற்காக சம்பவ இடத்திற்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் ரசாயன, உயிரி, அணு பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டு உள்ளூர் அதிகாரிகளுடன் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். நச்சுவாயுவை சுவாசித்தால் பாதிப்புக்கு உள்ளானவர்களை மீட்டு உரிய சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தற்போது அங்கு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பலரும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
இதற்கிடையே விசாகப்பட்டினம் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார். இதற்கிடையே நச்சுவாயு கசிவால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மற்றும் உயிரிழந்தவர்களின் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள ஆந்திரப்பிரதேச தொழில்துறை உதவி எண்களை அறிவித்துள்ளது. 7997952301, 8919293341 மற்றும் 97011970669 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் இந்த நிலைமையை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்றை முறியடிப்பதில் அனைத்து மாநிலங்களின் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடுகளுக்கு மத்திய அமைச்சர் அப்போது பாராட்டு தெரிவித்தார். சுகாதார பணியாளர்களுக்கு தொற்று ஏற்படும் வாய்ப்புகளை குறைத்து அதனை தடுப்பதற்கு சுகாதார கட்டுப்பாடு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வதை அனைத்து மாநிலங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களின் சொந்த மாநிலங்களுக்கு தொடர்ந்து வருவது அதிகரித்துள்ள நிலையில் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் அப்படி வரும் தொழிலாளர்களுக்கு பரிசோதனை நடத்தி அவர்களை தனிமைப்படுத்துவதுடன் தொற்று உறுதிப்படுத்தப்படுவோருக்கு தேவையான சிகிச்சைகளை அளிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு குழுக்களுடன் தன்னார்வலர்களும் இணைந்து பகுதி வாரியாக பாதிப்புக்கு உள்ளானவர்களை கண்டறிந்து அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகளை ஏற்படுத்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்திருப்பதாக அத்துறையின் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்திய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர் சங்கத்தினருடன் கொரோனா தொற்று பாதிப்புகள் குறித்து காணொலி காட்சி மூலம் அமைச்சர் நிதின் கட்கரி ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், சாலைகள் அமைப்பதில் உள்ள தாவாக்களை தீர்க்க தமது அமைச்சகம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். வர்த்தகத்துறையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவது சகஜம் என்று கூறிய அவர், ஆட்டோமொபைல் துறையை பொறுத்தவரை பணப்புழக்கத்தை மேம்படுத்த வேண்டும் என்றார். இதற்கு வெளிநாட்டு முதலீடு உள்ளிட்ட குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்குதலை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் ஆலோசனை வழங்கினார். இந்த துறைக்கு ஊக்கமளிக்க மத்திய அரசு அனைத்து சாத்தியமான உதவிகளையும் வழங்கும் என்று அவர் கூறினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டோஷிமித்சு மோட்கேவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது கொரோனா பாதிப்பால் ஜப்பானில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார். கொரோனாவால் உலக அளவில் ஏற்பட்டுள்ள தொடர் விநியோகம் உள்ளிட்ட பொருளாதார சவால்களை மீட்டெடுப்பது குறித்தும் ஜப்பான் அமைச்சருடன் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். எதிர்வரும் காலத்தில் ஜப்பான் நாட்டுடனான இந்தியாவின் உறவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தமது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார். இதற்கிடையே புதுதில்லியில் நேற்று ஆப்கானிஸ்தானின் மறுகட்டமைப்புக்கான அமெரிக்க தூதர் ஜால்மே காலில்சாத் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரை சந்தித்து பேசினார். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை இயக்குநர் லிசா கார்டிஸும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் கென் ஜஸ்டரும் அப்போது உடனிருந்தனர். ஆப்கானிஸ்தானில் மறுசீரமைப்பு மற்றும் அமைதியை ஏற்படுத்துவது குறித்து அப்போது ஆலோசிக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா சார்பில் அளிக்கப்படும் மனிதாபிமான உதவிகள், பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் அமெரிக்க உயரதிகாரிகள் நினைவு கூர்ந்து பேசினர். ஆப்கானிஸ்தானில் நீடித்த அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க பங்கு அவசியம் என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலிடம் அவர்கள் வலியுறுத்தினர். வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் முதல் விமானம் அபுதாபியிலிருந்து 181 பயணிகளுடன் நேற்று கொச்சி விமான நிலையத்தை வந்தடைந்தது. இவர்களில் 49 கர்ப்பிணி பெண்கள், 4 குழந்தைகள் அடங்குவர். திருச்சூரை சேர்ந்த 60 பயணிகள் 3 கேரள அரசு பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் 8 பேருந்துகள் மற்றும் கார்கள் மூலம் பயணிகள் அனைவரும் அழைத்துச் செல்லப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். 30 பேர் கொண்ட குழுக்களாக பயணிகள் பிரிக்கப்பட்டு முதலில் அவர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் அவர்கள் உடனடியாக கொரோனா சிகிச்சை மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று கேரள மாநில அரசு தெரிவித்துள்ளது.
குடியுரிமை தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்காக 5 சிறப்பு கவுண்டர்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. சுமார் 1.5 மணி நேரத்தில் அவர்களின் குடியுரிமை பரிசோதிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் தனிமைப்படுத்தும் விதிமுறைகள் அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனிமைப்படுத்துதல் விதிமுறைகளை மீறமாட்டோம் என்ற மனுவில் பயணிகள் அனைவரும் கையெழுத்திட்டனர். இதற்கிடையே மற்றொரு விமானம் துபாயிலிருந்து கோழிக்கோடு சென்றடைந்ததாகவும் அங்கும் இதே நடைமுறைகள்தான் கடைபிடிக்கப்படுவதாகவும் கேரள மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவிட் 19 சிகிச்சை அளிக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கான தற்காப்பு பாதுகாப்பு கவசங்களை இந்திய கடற்படை தயாரித்துள்ளது. இதற்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சான்றிதழ் அளித்துள்ளது. இத்தகைய தற்காப்பு பாதுகாப்பு கவசங்கள் கோவிட் 19 சிகிச்சை பிரிவுகளில் பற்றாக்குறையாக இருந்ததை அடுத்து இந்திய கடற்படை இதனை தயாரிக்க முன்வந்தது. கடற்படையின் மும்பை பிரிவு, கடற்படை மருத்துவக் கழகம் ஆகிய குழுக்கள் இணைந்து இந்த கவச உடைகளை வடிவமைத்து தயார் செய்துள்ளது. உலக செஞ்சிலுவை தினத்தையொட்டி இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தமிழ்நாடு கிளை மற்றும் தன்னார்வலர்கள், அதன் உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த ஆண்டு இந்திய செஞ்சிலுவை சங்கம் மற்றும் அதன் மனிதாபிமான பணிகள் தொடங்கப்பட்டதன் நூற்றாண்டு என்றும் ஆளுநர் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தன்னார்வலர்களுக்கு தொடர்ந்து பாராட்டு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு உலக செஞ்சிலுவை தினம் கடைபிடிக்கப்படுவதாகவும், கொரோனா தொற்று தடுப்பு பணியில் முன்களத்தில் ஈடுபட்டுள்ள தன்னார்வலர்கள் அனைவருக்கும் இந்த நாளில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் ஆளுநர் அதில் கூறியுள்ளார். உலகளாவிய தொற்று பரவல் நிலையில் தமிழ்நாடு செஞ்சிலுவை சங்கத்தின் உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள் அனைவரும் தங்களின் தோள் கொடுத்து முழு ஒத்துழைப்பை நல்கி மனிதகுலத்தை பாதுகாக்க உதவ வேண்டும் என்றும் ஆளுநர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 52,952 அதிகரித்துள்ளது. 15,267 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 1,783 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் 16,758 பேர் பாதிக்கப்பட்டு 3,094 பேர் குணமடைந்துள்ளனர். 651 பேர் உயிரிழந்தனர். அதற்கு அடுத்தபடியாக குஜராத்தில் 6,625 பேர் பாதிக்கப்பட்டு 1,500 பேர் குணமடைந்துள்ளனர். 396 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 5,532 பேர் பாதிக்கப்பட்டு 1,542 பேர் குணமடைந்துள்ளனர். 65 பேர் உயிரிழந்தனர். மேற்கு வங்கத்தில் 1,456 பேர் பாதிக்கப்பட்டு 364 பேர் குணமடைந்துள்ளனர். 144 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் 3,317 பேர் பாதிக்கப்பட்டு 1,596 பேர் குணமடைந்துள்ளனர். இம்மாநிலத்தில் 92 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை 2,998 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,130 பேர் குணமடைந்துள்ளனர். 60 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 1,777 பேர் பாதிக்கப்பட்டு 729 பேர் குணமடைந்துள்ளனர். 36 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 29 பேரும், கேரளாவில் 4 பேரும் உயிரிழந்தனர். தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஓய்வு பெறும் வயது 58 to 59 உயர்த்தப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து நேற்று மாநில அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், கல்லூரி ஆசிரியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெறும் வயது உயர்வு உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே மருத்துவர்கள், செவிலியர்கள், பரிசோதனை மைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகிய அரசு துறை சார்ந்த பணியாளர்கள் அனைவருக்கும் 2 மாதங்கள் வரை ஒப்பந்த அடிப்படையில் பணி நீட்டிப்பு செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில், இந்த உத்தரவு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கும் ஆறுதல் அளிக்கும் செய்தியாக அமைந்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 580 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5,409 அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று மட்டும் 116 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,644 உயர்ந்துள்ளது. இதில் 339 பேர் குணமடைந்துள்ளனர்.
அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூரில் 63 பேருக்கும் விழுப்புரத்தில் 45 பேருக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் இருவர் உயிரிழந்த நிலையில் இந்த தொற்றால் தமிழகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளது. இதுவரை மொத்தம் 1547 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சற்றுமுன் கிடைத்த செய்தி, மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் என்ற இடத்தில் சரக்கு ரயில் மோதி வெளிமாநில தொழிலாளர்கள் 14 பேர் உயிரிழந்தனர். ஜல்னா என்ற இடத்திலிருந்து மத்திய பிரதேச மாநிலம் புசாவல் என்ற இடத்தை நோக்கி தொழிலாளர்கள் தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்ததாகவும் சிலர் அங்கு படுத்திருந்ததாகவும் அப்போது அந்த வழியாக வந்த ரயில் மோதியதில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இன்று அதிகாலை 5 மணியளவில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் முன்னுரிமை முன்னுரிமை அற்றவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் 2 மடங்கு அரிசியை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள சந்திரசேகரபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு 16 வகை அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பெட்டியை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50% மேற்பட்ட அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களுக்கு ஓரிரு நாட்களில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட திரளி கிராமத்தில் குறைவான தொழிலாளர்களுடன் 100 நாள் வேலைவாய்ப்பு பணி மீண்டும் தொடங்கியது. இதனை மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் வினய் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது தொழிலாளர்களுக்கு கபசுர குடிநீர், பழங்கள் ஆகியவற்றை அவர்கள் வழங்கினார்கள். பின்னர் பேசிய அமைச்சர் ஆர் பி உதயகுமார், கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காகவே 55 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும் வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுபவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறிய அறிவுரைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கேட்டுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் வீரமரணமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரரின் உடல் அவரது சொந்த ஊரில் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. மத்திய ரிசர்வ் காவல்படை வீரராக பணியாற்றியவர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே 3 வாய்க்கால் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகர். இவர் அண்மையில் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டது. அவரது உடலுக்கு மாநில அரசின் சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி, மாவட்ட ஆட்சியர் அருண் சந்தர் தயாளன், காவல் கண்காணிப்பாளர் சுகுணா சிங் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து வீரமரணமடைந்த சந்திரசேகரின் உடல் 3 வாய்க்கால் கிராமத்தில் உள்ள அவரது குடும்பத்திற்கு சொந்தமான தோட்டத்தில் தமிழக காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் படையினரின் 48 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் விவசாய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மத்திய அரசின் ஈனாம் திட்டத்தின் கீழ் கடந்த 3 வாரத்தில் சுமார் 53 மெட்ரிக் டன் எண்ணெய் வித்துக்கள் கொள்முதல் செய்யப்பட்டு 53 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பார் திருவள்ளுவர். விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு இடையேயும் தங்களின் விளைபொருட்களை கட்டுப்படியாகக்கூடிய விலைக்கு விற்க போராடி வரும் நிலையில் கொரோனா பாதிப்பு அவர்களை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. எனினும் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பிரதமரால் கொண்டுவரப்பட்ட ஈனாம் எனப்படும் மின்னணு தேசிய வேளாண்மை சந்தை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2018 முதல் ஈனாம் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்ட போதிலும் பரமத்திவேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இந்த திட்டத்தின் கீழ் கொரோனா பாதிப்பு காலத்தில் தேங்காய் பருப்பு, எள், ஆமணக்கு ஆகிய எண்ணெய் வித்துக்கள் விவசாயிகளிடமிருந்து உரிய விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்டு வியாபாரிகளுக்கு வழங்கப்படுகிறது. விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கிடையே சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளை இணையதளம் மூலம் உருவாக்குவதுடன்
கணினி மூலமான ஏலமுறை, விளை பொருட்களின் தரத்திற்கேற்ப விலை கிடைக்க உதவுதல், இடைத்தரகர் இல்லாமல் விவசாயிகளுக்கு விரைந்த தொகையை கிடைக்க செய்தல், மின்னணு பண பரிமாற்றம் போன்றவை இந்த ஈனாம் திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக விளங்குகின்றன. ஒவ்வொரு புதன்கிழமை என்றும் எள் மற்றும் ஆமணக்கு விதைகள் விற்பனையாகி கொண்டு அதை சந்தையில் விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. கடந்த 4 வாரங்களில் இந்த கொரோனா பீரியடாக சொல்லப்படும் இந்த 4 வாரங்களில் மட்டும் எள் ஒன்று 13 டன் ஏறக்குறைய 13 லட்சம் மதிப்பிலான 13 டன் எள்ளும், 15,000 மதிப்பிலான 350 கிலோ ஆமணக்கும், 40 லட்சம் மதிப்பிலான 40 டன் கொப்பரையும் விற்பனை ஆகியிருக்கிறது. இதில் எந்த விதமான விலை குறைவுக்கும் வாய்ப்பில்லாமல் உச்சபட்ச கடந்த ஆண்டுகளில் எந்த அளவுக்கு அதிகபட்சமான விலை கிடைத்ததோ அதே விலை குறைந்து சிறிதளவும் குறைவு இல்லாமல் விவசாயிகளுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டம் தொற்று பாதிப்பு நிலையில் சிவப்பு மண்டலமாக நீடிக்கும் சூழலில் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு வாரந்தோறும் ஏலம் நடைபெற்று ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் நூற்றுக்கணக்கான வியாபாரிகளும் மத்திய அரசின் ஈனாம் திட்டத்தின் மூலம் பலனடைந்துள்ளனர். கடந்த 1 மாதமாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் எள், ஆமணக்கு, கொப்பரை தேங்காய் போன்ற எண்ணெய் வித்துக்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பதால் அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விளைபொருட்கள் ஏலம், அவற்றுக்கான விலை நிர்ணயம் போன்ற விவரங்கள் வெளிப்படையாக கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வியாபாரிகள் அவற்றை பார்த்து வாங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 3 வார காலத்தில் இந்த எண்ணெய் வித்துக்கள் சுமார் 53 லட்சம் ரூபாய் அளவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதற்காக மத்திய அரசுக்கு விவசாயிகளும் வியாபாரிகளும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இப்போ பரமத்திகள் ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் பாதிக்க கூடாதுன்ற ஒரே நல்ல எண்ணத்தோட இங்கே வந்து எள் மற்றும் தேங்காய் பருப்புகள் வந்து விற்பனை கூடத்தில் பாதுகாப்பான முறையில் மக்கள் வந்து பாதுகாப்பாக முகக்கவசங்கள் அணிஞ்சு வந்து பாதுகாப்பான முறையில் விற்பனை கூடத்தில் தேங்காய் பருப்பு மற்றும் எள் அனைத்தையுமே வந்து ஏலம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் விற்பனைக்கு வர்றதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு கிரிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்படி தேங்காய் இதெல்லாம் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லா பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கொரோனா டைமில் நாங்கள் எப்படியோ பார்த்துச்சுவோமோனு சிரமத்தில் தான் இருந்தோம். இருந்தாலும் இந்த 3-4 வாரமாக கொரோனா பாதிப்பில் மற்ற பக்கம் செயல் இல்லாட்டி கூட இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எங்களுக்கு வந்து எல்லாம் தேங்காய் பருப்பு இதெல்லாம் வாங்கினாங்க, எள்ளு வாங்கி வச்சுருந்தாங்க. வாங்கி எங்கிட்ட வாங்கிக்கிட்டு எங்களுடைய பணமெல்லாம் வந்து வர செலவை பேங்க்லேயே அக்கௌண்ட்டில் போட்டாங்க. கொஞ்சம் சிரமம் இல்லாமல் நாங்கள் இந்த கொரோனாவில் வந்து ஒரு சில சிரமம் இருந்தாலும் இந்த பண பற்றாக்குறை இல்லாமல் கவர்மெண்ட் எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்குது. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அழகர்கோவில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கோவில் வளாகத்திலேயே இன்று நடைபெறவுள்ளது. கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கையாக ஊரடங்கு நடைமுறையில் உள்ளதால் இந்த முறை பின்பற்றப்படுகிறது. கோவில் வளாகத்திற்குள்ளேயே ஆகம விதிப்படி இன்று மாலை 4:30 முதல் 5:30 மணிக்குள் அருள்மிகு பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்துருளி மண்டூர மகரிஷிக்கு சாப விமோசனம் அளிக்கும் மோட்ச புராணம் நடைபெறவுள்ளது. இதனை பக்தர்கள் www.tnhrce.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவும் யூடியூப் மற்றும் முகநூல் வாயிலாகவும் காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஏகத்தான் வலசு கிராமத்தில் நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. அங்குள்ள தனியாருக்கு சொந்தமான இந்த நூற்பாலையில் திடீரென தீப்பிடித்ததில் இயந்திரங்கள், நூல், பஞ்சு உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. வெள்ளக்கோவில், காங்கேயம், கொடுமுடி ஆகிய தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெய்வேலி அனல்மின் நிலையத்தில் நேற்று கொதிகலன் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. 2வது அனல்மின் நிலையத்தின் 6வது அலகில் மின் உற்பத்தியின் போது கொதிகலன் வெடித்தது. இதையடுத்து தகவல் அறிந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தீயணைப்பு படையினர் அங்கு சென்று தீயை அணைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 8 தொழிலாளர்கள் காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து ஏற்பட்டதை அடுத்து அனல்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது.
சர்வதேச அளவில் 200 மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ள கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 39,13,300 தாண்டியுள்ளது. இதில் 13,40,800 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். 2,70,400 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிட் 19 தொற்றால் பெருமளவிலான பாதிப்பை அமெரிக்கா தொடர்ந்து எதிர்கொண்டு வருகிறது. அந்நாட்டில் இதுவரை 12,92,400 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 2,17,000 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை 76,925 உள்ளது. தொடக்கத்தில் அவ்வளவாக பாதிப்பை சந்தித்திராத இங்கிலாந்து தற்போது இழப்பை சந்தித்து வருகிறது. இதுவரை 2,06,800 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 30,615 பேர் இறந்துவிட்டனர். இத்தாலியில் 2,15,850 பேர் பாதிக்கப்பட்டு 96,200 பேர் குணமடைந்துள்ளனர். 29,958 பேர் உயிரிழந்தனர். ஸ்பெயினில் 256,800 பேர் பாதிக்கப்பட்டு 163,900 பேர் குணமடைந்துள்ளனர். 26,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பிரான்சில் 174,700 பேர் பாதிக்கப்பட்டு 55,000 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை 26,000 நெருங்கிவிட்டது. பாகிஸ்தானில் 585 பேரும், பங்களாதேஷில் 199 பேரும், ஆப்கானிஸ்தானில் 106 பேரும், இலங்கையில் 9 பேரும் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. தியாகராஜ சுவாமிகள் குறித்து விமர்சனம் செய்த நடிகர் கமலஹாசனுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தலைமையிலான குழு கண்டனம். தினத்தந்தி. அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சியில் இடிந்து விழும் நிலையில் இருளர் குடியிருப்புகள், சீரமைக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை. தினமணி. தமிழகத்தில் இம்மாதம் 18 தேதி முதல் பேருந்துகள் இயக்கம், போக்குவரத்து செயலர் உத்தரவு. தினமலர். கொரோனா சிறப்பு நிவாரணமாக 5,000 ரூபாய் வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். தினகரன். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளுக்கு தேவையான மருந்துகள் மாநகராட்சி மூலம் விநியோகம், சிறப்பு அதிகாரி ஜே ராதாகிருஷ்ணன் தகவல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பாதிப்புகள் மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பிய யூனியன் தலைவருடன் ஆலோசனை. விசாகப்பட்டினம் நச்சுவாயு கசிவு, பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்பும்போது அவர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனையும் சிகிச்சையும் அளிக்கப்பட வேண்டும், மாநில அரசுகளுக்கு மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தல். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 53,000 நெருங்குகிறது. 15,267 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஓய்வு பெறும் வயது 59 அதிகரிப்பு, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 39,00,000 தாண்டியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.